கொரோனா தொற்றால் வீட்டில் இருந்தே பணிபுரியும் கொள்கை வழிகாட்டுதல்களை துரிதப்படுத்த வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்றால் ஜூன் முப்பதாம் தேதி வரை பொது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஊரடங்கிலிருந்து தளர்வு அளிக்கப்பட்ட ஐம்பது சதவிகித பணியாளர்களுடன் அலுவலகம் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலின் வேகம் அதிகரித்து வருவதால் பணியாளர்களை வீட்டில் இருந்து பணிபுரிவதற்கான நடைமுறைகளும் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் நேற்று தமது துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக பணியாளர்கள் வீட்டில் இருந்தே பணிபுரிவதற்கான கொள்கை வழிகாட்டுதல்களை துரிதப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார் முன்னுரிமை அடிப்படையில் அமைச்சகங்கள் துறைகள் ஆகியவற்றுடன் தேவையான ஆலோசனைகளை நடத்தி முடிக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார் வீட்டில் இருந்து பணிபுரியும் விதிமுறைகளை உரிய நேரத்தில் வெளியிடுவது மத்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது போன்ற நடவடிக்கைகள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் டிஜிட்டல் முறை செயலகங்களை உருவாக்குவது தொடர்பான இ அலுவலக கருத்தரங்கில் ஜூன் பனிரெண்டாம் தேதி மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பங்கேற்க இருக்கிறார் இதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வுகளும் நேற்றைய கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டன வடகிழக்கு மாநிலங்களில் இ அலுவலக நடைமுறையை அமல்படுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் மாநில செயலகங்கள் காகிதமற்ற நிர்வாகத்திற்கு மாற உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளன செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்